ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடையில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐஜிடிவியை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. இன்ஸ்டாகிராம் ஐஜிடிவி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ இருந்துச்சுன்னா அது ஐஜிடிவியில் தான் போய் விடும் சரிங்களா. அந்த மாதிரி தனியாக ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து அவங்க வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐஜிடிவியில் வந்து வீடியோ ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடை டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிற சேம் யூடியூப் கான்செப்டையும் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எந்த அளவு ஷேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 55% ஷேர், சேம் யூடியூப் மாதிரி தான் ஷேர் சரிங்களா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சேம் யூடியூப் மாதிரி தான், காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சேம் தான், கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா. கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வீடியோ ரெடி பண்ணி போடுறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது காமெடி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட்லாம் எப்படி இருக்குதோ சேம் கான்செப்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஐஜிடிவியில் கொண்டு வரலாம். அதுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு சரிங்களா. அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. அதுக்காக ஐஜிடிவியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சரிங்களா, அதை பற்றியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இன்னும் வந்து அவங்க கரெக்டாக வந்து இன்னும் வெளியில் விடலை. எல்லா மற்ற இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரையலுக்கு விட்டுருக்காங்க, இன்னும் இந்தியாவில் மட்டும்தான் வரல. இந்தியாவில் வந்துடும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது நம்ம வரம்புக்கு முன்னாடியே நம்ம வந்து அது வந்து ஐஜிடிவியில் வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிக்கணும். அதுக்கு வந்து வாட்ச் டைம் எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரியான எந்த ஒரு கவுண்டிங்ஸுமே இப்போதைக்கு வந்து எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் எப்படி யூடியூப் இருந்துச்சோ எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லாமல் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டால் ஆடு டிஸ்பிளே ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபாலோவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு போஸ்ட்டு போட்டிருக்கணும், வீடியோஸ் டைம்ஸு, ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து இப்போதைக்கு வரைக்கும் எந்த ஒரு கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க வந்து எதுவும் விடவே இல்லை. கொரோனாக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது சரிங்களா. அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்த உடனே வீடியோ எல்லாருமே வந்து ரெடி பண்ணி போட ரெடி ஆயிடுவாங்க. ஸோ 55% சரி யூடியூப்லேருந்து எந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்குதோ சேம் இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ்புக்லையும் இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபேஸ்புக் மானிட்டைசேஷனும் அது தனி கான்செப்ட், அது வந்து நம்ம தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு மணி அர்னிங் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் இந்தியாவில் அது வராமல் இருக்குது, அது வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்து வீடியோ பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வரவும் நம்ம போடவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலோ எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வீடியோவாக ரெடி பண்ணி போடுவேன்.